ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடம் அப்படின்ற சொல்றாங்க ஐயா, அப்படின்னா என்னங்க ஐயா? மருத்துவ ஜோதிடம் அதான் ஜோதிடத்துல ஒரு வழிமுறை. மருத்துவ ஜோதிடம்னு நீங்க கேட்டாங்கன்னா, எனக்கு இந்த மருத்துவ ஜோதிடத்துல மிகப்பெரிய ஒரு உச்ச எல்லைகளை தொட்ட ஒரு மிகப்பெரிய மேதையுடைய ஞாபகம் தான் வருது. திருப்பூர் ஜி கே ஐயா அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருப்பூர் ஜி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவ ஜோதிடத்தை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாங்க. பெரிய பெரிய மருத்துவ ஜோதிடம்னு எப்படின்னு திடீர்னு கேட்டீங்கன்னு எனக்கே தெரியல. மருத்துவ ஜோதிடம்ன்றது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த காலத்தில் வந்து மருத்துவரும் ஜோதிடரும் சித்த மருத்துவரும் ஜோதிடரும் ஒன்றாக இருந்தார். ஜோதிடமே வந்து ஒரு வேதத்தின் கண் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜோதிடம் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் தேவையான அத்தனை விஷயங்களையும் பகுத்தறிந்து சொல்வதற்கான ஒன்று தான். இப்போ இந்த மருத்துவ ஜோதிடம்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறது தான் மருத்துவ ஜோதிடம். ஒரு மனிதனுக்கு என்ன நோய் வரும், எப்போது வரும், வருமா வராதா, அவனுடைய உடல் கூறு என்ன. இப்போ வந்து மருத்துவ ஜோதிடம்னு ஒரு ஒரு மிகப்பெரிய நூலை வந்து திருப்பூர் ஜி கே ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. மருத்துவ ஜோதிடத்தில் ஒரு பெரிய மைல்கல்லை கண்டவர், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொண்டே இருக்கிறவர், தன்னுடைய சொத்துக்களை விற்று சொத்துக்களை விற்று ஜோதிடம் படித்த ஒரு மாமனிதர். அந்த மனிதர் வந்து மருத்துவ ஜோதிடம்ன்றத ஒரு பெரிய இதை எழுதியிருக்கு. மருத்துவ ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஐயா திருப்பூர் ஜி கே ஐயா ஜி கோபாலகிருஷ்ணன் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற ஜி கே ஐயா அவர்கள் மருத்துவ ஜோதிடத்தில் சில மைல்கல்களை கடந்திருக்கிறார். அந்த அவர் எழுதின ஒரு பெரிய மருத்துவ ஜோதிடம் புத்தகம் ஒன்று ஒன்றாம் பகுதி வெளிவந்திருக்கிறது. இந்த மருத்துவ அடுத்து வந்து ரெண்டாம் பகுதி பாகம் வெளிவரப்போது. இந்த மருத்துவ ஜோதிடத்தில் என்ன ஒன்றுன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு மருத்துவ ஜோதிடம்ன்றது என்னன்னு கேட்டீங்க. மருத்துவ ஜோதிடம்ன்றது என்ன, உடல் ரீதியிலான ஒரு மனிதனுக்கு எந்த பாகத்தில் நோய் வரும், எந்த பாகத்தில் வந்து எப்படிப்பட்ட நோய் வரும், உயிர்கொல்லி நோய் வருமா, சாதாரண நோய் வருமா, எந்த அங்கங்கள் அவயங்கள் வந்து எந்தெந்த கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அப்படின்றத திருப்பூர் ஜி கே அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு ஒரு ஆதாரப்பூர்வமாக நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸே நிறைய பேர் ஜோதிட ரீதியாக ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க. அது ஒரு இதான விஷயம். ஜோதிடம் இன்றைக்கு வந்து ஒரு படித்தவர்களின் இதுக்குள்ளே வர்றது பெரிய சந்தோஷமான விஷயம். அடுத்த தலைமுறை வந்து ஜோதிடத்தை விஞ்ஞான ரீதியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போகுது அப்படின்றதும் ஒரு பெரியது. என்னை கூட ஒரு தடவை தேவகோட்டையிலிருந்து ஒரு இளம் டாக்டர் வந்து ஒரு சந்தேகம் கேட்டார். அவருக்கு ஒரு இளம் டாக்டர் 35 வயது டாக்டர் வந்து 35 வயது டாக்டர் வந்து ஒரு சந்தேகத்தை கேட்குறாரு, அதுவும் ஜோதிடத்தில் அப்படின்னு கேட்குறதுன்றது எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், எம்டி படித்த டாக்டர் ஒரு தேவகோட்டையிலிருந்து கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்டது எனக்கே வந்து ஒரு இதாக இருந்தது. ஆக இப்போ ஜி கே ஐயா அவர்கள் அந்த மருத்துவ ஜோதிடம்னு முதல் பாக நூல் வெளியே வந்திருக்கிறது. வெகு விரைவில் அது ரெண்டாவது பாகமும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மருத்துவ ஜோதிடம் என்பது உடல் ரீதியிலான விஷயங்களை, கிரக ரீதியிலான ஒரு இந்த 9 நம்ம உடலே வந்து 9 கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குன்றத விஞ்ஞான ரீதியிலையும் சொல்கிறோம், ஜோதிட ரீதியிலையும் அதை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பாகத்திற்கும் உதாரணமாக சூரியன் இதயத்திற்கு காரணமானவர் தோல் புதனுக்கும், நரம்பு புதனுக்கும், தோல் புதனுக்கும் ராகுவுக்கும் இப்படி சில காம்பினேஷன்ஸுக்குள்ளே இருக்குது. இந்த காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது எந்த கிரகம் எவ்விதமாக பாதிக்கப்பட்டால் அந்த எந்த இடம் பாதிக்கப்படும், எந்த கிரக தசாபுக்தியில் பாதிக்கப்படும் அப்படின்றத ரொம்ப நெடுங்காலமாக ஆராய்ச்சி பண்ணி திருப்பூர் ஜி கே ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆகவே மருத்துவ ஜோதிடம் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் கேட்டீங்க, அது சம்பந்தமான எக்ஸ்பர்ட்டை நான் சொல்லிட்டேன். மருத்துவ ஜோதிடத்தை பற்றி ஒருத்தர் அறியணும்னா ஜி கே ஐயா அவருடைய ஆய்வு நூல்கள், அவருடைய இது, அவருடைய புத்தகங்கள் இதை பற்றி தெரிஞ்சாலே வந்துடும். ஆனால் ஜோதி வாழ்க்கையே வந்து மருத்துவத்தோடு தானே இருக்குது. மருத்துவம் பார்க்காத மனிதன் யாரும் இல்லையே. என்ன தான் வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதனாக இருந்தாலும் 60-70 வயதிற்கு மேலே வந்து அவருக்கு வந்து இது வந்துடுது இல்லையா, நோய்கள் ஏதாவது வந்துடுது, நோயை பற்றிய பயம் வந்துடுது. வாழ்க்கையே வந்து உயிர் வாழும் பயத்திலையும் உயிர் வாழும் சந்தோஷன்றதை விட உயிர் வாழும் பயத்தில் தான் வந்து வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அந்த உயிர் வாழும் பயத்தை கொடுப்பது நோய் என்னும் ஆரம்பம் தான். இந்த நோய் வந்து தீருமா தீராதா, படுத்து வச்சிருமா அப்படின்ற அமைப்புகள் தான். இதையும் ஜோதிடம் மிக மிக தெளிவாக விளக்குறது. அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் மருத்துவத்தோடு ஜோதிடத்தையும் பின்னி பிணைத்திருந்தார்கள். அதே போல மருத்துவரே ஜோதிடராகவும் இருந்தார். இந்த காலத்தில் தான் எல்லாமே வந்து விஞ்ஞான ரீதியில் பிரிஞ்ச உடனே ஒரு எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு வந்த உடனே, எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம் ஜோதிடத்தை அப்படின்ற அமைப்பு வந்தவுடனே ஜோதிடமும் மருத்துவமும் பிரிந்து விட்டன. ஜோதிடத்தை டாக்டர்ஸ் வேற மாதிரி போயிடுறாங்க, அஸ்ட்ராலஜர் வேற மாதிரி போயிருக்கிறாங்க. ஆகவே மருத்துவ ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நம்முடைய தமிழகத்தின் முன்னோடி கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்டூடெண்ட் அவர் வந்து 20,000 பேருக்கு மேலே மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய மருத்துவ அமைப்புகளில் வந்து அந்த மருத்துவ ஜோதிடம் புத்தகத்தை படிக்கலாம். ஒரு நோய் அப்படின்றத நான் இப்போ சொன்ன மாதிரி 9 கிரகங்கள், அந்த 9 கிரகங்களும் உடலை எந்தெந்த பகுதிக்குள்ள ஆளுமை பண்ணுகின்றன, காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம்.
இந்த தலை வந்து யாருக்கானது, கழுத்து யாருக்கானது, முகம் பகுதி யாருக்கானது, மார்பு பகுதி யாருக்கானது, வயிற்று பகுதி யாருக்கானது அப்படின்றத சில காலபுருஷ தத்துவப்படி சில விளக்கங்கள் இருக்கின்றன. அந்த அந்தந்த விளக்கங்களில் அந்தந்த பாவகங்களுக்கும் அந்தந்த கிரகங்களுக்கும் என்னென்ன பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த பகுதிகள் பாதிக்கப்படும் போது அந்த மனிதனுக்கு அந்த இடத்துல நோய் வரும் அப்படிங்கிறது விதி. அதை நிரூபிக்கின்ற நிறைய விஷயங்களும் இருக்கின்றன. ஆகவே மருத்துவ ஜோதிடத்தை நீங்கள் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜி கே ஐயா அவர்களை ஃபாலோ பண்ணுறதும் அவருடைய புத்தகங்களை படிக்கிறதுனாலேயும் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க.